ஹலோ சுப்பு சார், பேசுகிறேன். வீட்டில் தான் இருக்கியா? ஒரு சின்ன வேலை சொல்லியிருந்தேல்ல, அப்படியே தோட்டத்துக்கு வந்துடு. செல்வா, செல்வா, செல்வம், இங்கே தான் இருக்கியாப்பா? ஆ, சொல்லுங்கப்பா. என்னப்பா, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலையா? பா, இன்னைக்கு சண்டேப்பா. அட, ஆமாம், மறந்தே போயிட்டேன். பரவாயில்லடா, நிறைய பழம் பறிச்சிருக்கிற. பா, இதெல்லாம் பறிச்சது இல்லைப்பா, கீழே கொட்டி கிடந்தது. மரத்தில் நிறைய பழம் பழுத்து அழுகி போய் கீழே விழுதுப்பா, அதான் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருந்தேப்பா. சரி, நம்ம காய்கறி தோட்டத்தை பார்த்தீங்களா? இல்லைப்பா, என்னாச்சு? ஐயோ, அது ரொம்ப காஞ்சி போய் அழுகி போய் கிடக்குதுப்பா. என்ன பண்ணுறது, ஆஃபீஸ் இருக்கும்போது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுப்போம், இப்போ தான் ஃபுல் லாக்டவுன் ஆச்சு, ஒன்றும் பண்ண முடியல. சரிப்பா, கீழே நிறைய பழம் கொட்டி கிடக்கு, அதெல்லாம் பொறுக்கி வச்சுட்டு வரேன்ப்பா. சரி, பார்த்து பொறுக்கிட்டு வா, போகலாம். வா சுப்பு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார். முன்னாடி சிசிடிவி ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னங்களே, சரி பண்ணியாச்சா? ஆ, அது சரி பண்ணியாச்சு சுப்பு. ஃபோன் பண்ணியிருந்தங்களே சார். ஆமாம், இந்த மரம் ஒன்றும் காய்க்க மாட்டேங்குது, இடத்த வேறு அடைச்சிக்கிட்டு இருக்கு, அதான் வெட்டிடலான்னு கூப்பிட்டுருந்தேன். சரிங்க சார், பண்ணிடுவோம். அண்ணே, என்னண்ணே பண்ணுறீங்க? என்ன தம்பி, என்னாச்சு? ஏண்டா உயிர் போகிற மாதிரி கத்துற? ஆமாப்பா, உயிர் போகிற விஷயந்தான். உங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் கொரோனாவால் இறந்தார்னு சொன்னீங்கள்ல, அதான் இந்த மரத்தை வெட்ட வேணான்னு சொன்னேன். டேய், அவர் இறந்ததும் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால ஆக்சிஜன் சிலிண்டருக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணாங்க, காப்பாற்ற முடியல. அதுக்கு மரம் வெட்டுறதுக்கு என்ன சம்பந்தம்? இன்னும் உங்களுக்கு புரியலையா? இந்த ஆக்சிஜன் சிலிண்டருக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணேன்னு சொல்கிறீங்களே, இந்த மரங்கள்லாம் நமக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தருது, அப்போ நம்ம எவ்வளோ காசு இந்த மரங்களுக்கு நம்ம தரணும், எப்படி நல்லா பார்த்துக்கணும்? தம்பி செல்வம், நீங்கள் சொல்கிறது ஏதோ புரியுது, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். அண்ணே, ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துக்கு 7-8 லிட்டர் ஆக்சிஜன் சுவாசிக்கிறான். அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 11,000 லிட்டர் ஆக்சிஜனை சுவாசிக்கிறான்னு எங்கள் அறிவியல் புக்கில் படிச்சிருக்கேனே. செல்வம், வேற என்ன சொல்கிறாங்க உங்கள் அறிவியல் புத்தகத்தில்? அப்பா, மனுஷன் சோறு தண்ணி இல்லாமல் 5-6 நாள் கூட உயிர் வாழலாம், ஆனால் சுவாசிக்க ஆக்சிஜன் இல்லாமல் 5 நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது. சுப்பு, மரத்தை வெட்ட வேணாம், போயிட்டு வாழைக்கும் தென்னைக்கும் தண்ணி பாய்ச்சிட்டு அங்கே இருக்கிற காய்கறிகளை பறித்து வீட்டில் கொடுத்துருங்க, உங்கள் வீட்டுக்கும் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. சரிங்க சார். ப்பா, மார்க்கெட் வேற திறக்கலை, மக்கள்லாம் காய்கறிகளுக்கு என்னப்பா பண்ணுவாங்க? தெரியலையேப்பா, ஊருக்குள்ளே கடை எதுவும் இல்லை, சமாளிப்பாங்க. ப்பா, நான் உன்னை கேட்பேன், செய்வீங்களா? என்ன, நான் தான் மரம் வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அது இல்லைப்பா, சுப்பண்ணை மாதிரி எவ்வளோ பேர் காய்கறி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நம்ம காய்கறிங்கள்லாம் வேஸ்ட் ஆகுது, நம்ம ஏன் அதை பறித்து வெளியே வச்சோம்னாக்க தேவைப்படுறவங்க எடுத்து பகிர்ந்துக்குவாங்கல்லப்பா. செல்வம், நீ நல்லது செய்ய நினைக்கிற, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. மக்கள் எல்லாருமே பேராசை பிடிச்சவங்க, சுயநலவாதிக. நீ என்ன தான் காய்கறிகளை வெளியே வச்சாலும் முதல்ல வர்றவங்க மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்பா, நம்ம தனித்தனி பையில் போட்டு வச்சிடலாம்ப்பா. செய்வோம், ஆனால் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், உனக்கு ஆன்லைனில் கிளாஸு. செய்வோம், ஆனால் மக்கள் எல்லாருமே பேராசை பிடிச்சவங்கன்னு சாயங்காலம் நிரூபிக்கிறேன். ஹாய், குட் ஈவினிங் சார். ஹாய் சார். ஹாய் சார், திஸ் இஸ் இமானுவேல் ஃப்ரம் ட்ரிச்சி. எனிபடி வாண்ட்ஸ் டு கிளாரிஃபை சார், இன் ஜென்ரல்
the feedback from the clients are good and positive. All are happy about our service. I think we need to look forward for the new avenues to get more clients. What do you say, sir? I was also thinking about it. Nice that you came in. Good, very good. Nice, Emmanuel. Thank you, sir. என்னண்ணே, இன்னைக்கு ரொம்ப வேலையா? ஆமாடா, ரொம்ப வேலை தான். அதுக்கு பேசாமல் ஆஃபீஸ்லேயே போய் வேலை பார்த்துடலாம் போல இருக்கா. ஆன்லைன் மீட்டிங் அது இதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகுதுடா. இமான், வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆ, முடிஞ்சுப்பா. செல்வா பா, இங்கே வாப்பா. இந்த வரப்பா. இந்தா இந்த பென்ட்ரைவை போடு. இந்த போடுறேன்ப்பா. காய்கறி வச்சோம்ல, ஆமாப்பா, என்ன கூத்து நடந்ததுன்னு பாரு. நிறுத்துப்பா, அங்கே பாரு, ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு மூணு ஏற்கனவே எடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா, இவர் குமரேசம்ப்பா. இவர் கீழ் வீட்டில் இருக்காரு, அவர் மேல் வீட்டில் இருக்கவங்க குவாரண்டைனில் இருக்காங்க. அவங்களுக்கு எடுத்துகிட்டு போனாலும் போயிருக்கலாம்ப்பா. சரி சரி, பாஸ் பண்ணாதீங்கப்பா, கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. ஆமா, ஆ.
இந்த கொரோனா ஒழிந்து மனிதம் பரவட்டு விட்டு.